Christ and the Holy Spirit. As we are going through this program, please bless everyone who is watching this program. Please heal our country from coronavirus. Please let your presence be with us. Please let your presence be with whoever who is watching this program. In Jesus' name we pray. Amen. குட்டீஸ், இப்போ நம்ம கத்தரை ஆராதிக்க போகிறோம். நம்மளுக்காக மரித்து உயிரோடு எழுந்த இயேசுப்பாவை ஆராதிக்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இருக்கிற இடத்துலே கண்களை மூடி இயேசுப்பாவை ஆராதிக்கலாமா? சொல்லாம தூக்கி ஏசப்பாவை பார்த்து சொல்லாமா, ஏசப்பா நீர் எங்காக உயிர் தெரிந்த ஏசப்பாவை ஆராதிக்கலாமா? ஏசுவே மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் கிட்ஸ், இப்போ நம்ம ஸ்டோரி டைம்குள்ளே வந்திருக்கோம். ஸ்டோரி கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா ஒரு குட்டி பையன் இருந்தாங்க. அந்த ஊரில் வந்து மழையே இல்லையா, அந்த ஊரில் ரொம்ப மழை இல்லாததுனால
சாப்பாட்டுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அந்த ஊரில் மிகப்பெரிய பஞ்சமாக, பஞ்சம்னா என்னது, அந்த மழை இல்லாததுனால அவங்க எந்த மரம் செடி கொடி எல்லாம் காஞ்சி போயிட்டு அந்த ஊரில் ஒரு விவசாயமே இல்லாததுனால என்ன பண்ணாங்க, சாப்பாட்டுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அப்போது அந்த அந்த ஃபேமிலியில் அந்த பையன், குட்டி பையனுக்கு ரொம்ப பசியாக இருந்துதான். அப்போ அந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்டே கேட்டானா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பான்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தானா, எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தானா. உடனே அவங்க அப்பா சொன்னாரா, சரி தம்பி நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் வந்து வெளியில் போயிட்டு பார்க்குறேன், சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிவிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வீட்டிலேருந்து புறப்பட்டு போனாங்களாம். ஆனாலும் அவன் வந்து அழுகை நிறுத்தவே இல்லை. அவங்க அம்மா கிட்டே, அம்மா அப்பா எப்போ வருவார், எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தானா. அவங்க அப்பாவும் போயிட்டு ஊருக்கு வெளியில் போய் பார்த்தாங்களாம். போய் பார்த்தா அவன் சாப்பிட்றதுக்கு எந்த ஆகாரமும் கிடைக்கலையாம். அவரும் ரொம்ப வருத்தத்தோடு என்ன பண்ணாராம், வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்து அவ வீட்டுக்கு வந்ததுடனே அந்த பையன் பார்த்துட்டான், அப்பா அப்பா வந்துட்டார், ஏதாவது கொண்டு வந்திருப்பாருன்னு சொல்லி ஆர்வமாக ஓடி வந்து பார்த்தானா. ஆனால் அவங்க அப்பா எதுவுமே கொண்டு வரலையாம். உடனே அவங்க அப்பா சொன்னாராம், ஊரெல்லாம் ஒரே பஞ்சமாக இருக்கிறதுனால சாப்பிட எதுவுமே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொன்னாராம். உடனே அந்த பையன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டானா, என்னால் பசி தாங்கவே முடியல, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தானா. அப்போ என்ன பண்ணாங்களாம், அவங்க ஃபேமிலியாக உட்காந்து எசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணாங்களாம். ப்ரேயர் பண்ணி, எசப்பா எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை எசப்பா, நீங்கள் தான் எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க எசப்பா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எசப்பா அப்படின்னு சொல்லி எசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணாங்களாம். உடனே அவங்க தெரு வழியாக ஒரு லாரி ஹாரன் அடிச்சுட்டு வந்து தான், அந்த லாரியிலிருந்து ஒருத்தர் வந்து, எல்லோரும் இங்கே வாங்க, உங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு அப்புறம் சின்ன பசங்களுக்கு தேவையான பிஸ்கட்ஸு, உங்களுக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்களும் நாங்கள் ஒரு பேக் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு மாதத்துக்கு தேவையானதை எல்லாம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே அந்த லாரி வந்துகிட்டே இருந்து தான். உடனே என்ன பண்ணாங்களா, அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் ஒரே சந்தோஷமா, ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட எதுவுமே இல்லாமல் இருக்குல்ல, இதை கேட்டதும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சான். ஓடி போயிட்டு என்ன பண்ணாங்களா, அந்த லாரியில் அந்த ஒருத்தர் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்தாராம். அங்கே போயிட்டு அந்த லாரியில் அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு மாதத்துக்கு தேவையான அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்தாங்களாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஞ்ச காலத்தில் என்னாச்சு, இசப்பா அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களை கொடுத்து உதவினாங்க. இதே போல தான் பைபிள்லேயும் ஒரு சம்பவம் நடந்தது, அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் மழை இல்லாத காரணத்தினால ரொம்ப பஞ்ச காலமாக இருந்தது. மரம் செடிகள் எல்லாம் இதே போல் காஞ்சி போயிட்டு ஆறுகள் எல்லாம் தண்ணி இல்லாமல் வற்றி போன நிலைமையில் இருந்தது மழை இல்லாததுனால. அப்போது எலியா தாத்தா வந்து ஒரு குகையில் இருந்தாங்க. அப்போது எலியா தாத்தாவுக்கு ரொம்ப பசிச்சுது. அப்போ என்ன பண்ணாங்க, கர்த்தர் எலியா தாத்தா கிட்ட, எலியா நீ எழுந்திருச்சு சாரிபாத் என்ற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவையை கொண்டு நான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், நீ போன்னு சொல்லி எலியா கிட்ட கர்த்தர் பேசினாங்க. எலியா உடனே கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு சாரிபாத் என்ன அந்த ஊருக்கு புறப்பட்டு போனாங்க. அவர் இருந்த இடத்துலேருந்து அந்த சாரிபாத் என்ற ஊர் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அவ்வளோ தூரம் அவர் நடந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த ஊருக்கு போனார். அங்கே அந்த ஊரோட என்ட்ரன்ஸில் ஒரு அம்மா வந்து விறகு பொறுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு விதவை, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்க ஒரு விதவை. அவங்க என்ன பண்ணாங்க, விறகு பொறுக்கிட்டு அந்த இடத்துல இருந்தாங்க. எலியா தாத்தா அங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து வந்தார்ல, அவருக்கு எவ்வளோ தாகமாக இருக்கும். உடனே அந்த அம்மா கிட்ட, அம்மா எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எலியா தாத்தா கேட்டாங்க. உடனே அந்த அம்மா, கொண்டு வந்து தரங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. உடனே எலியா தாத்தா, அம்மா அப்படியே எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு ரொட்டியும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்டே சொன்னாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே அழுகு வந்துடுச்சு. அழுதுகிட்டே, ஐயோ ஊரெல்லாம் ஒரே பஞ்சமாக இருக்குது, எங்ககிட்ட கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, நானும் என் பையனும் அந்த மாவில் ரொட்டி செஞ்சு சாப்பிட்டுட்டு கடைசியாக சாப்பிட்டுட்டு செத்து போயிடலான்னு இருக்கோம், அதுக்காக தான் நான் விறகு பொறுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியா தாத்தா கிட்ட சொல்லி அழுதாங்களாம். உடனே எலியா தாத்தா என்ன பண்ணாங்க, சரிம்மா அந்த இருக்கிற கொஞ்சம் மாவில் எனக்கு ஒரு சின்ன ரொட்டி செஞ்சுட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணாங்க, போயிட்டு அவங்க ரொட்டி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து எலியா தாத்தாவுக்கு கொடுத்தாங்க. எலியா தாத்தா அந்த இல்லாத நிலைமையிலும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இருந்த கொஞ்சத்துலேயே என்ன பண்ணாங்க, எலியா தாத்தா கேட்டதும் ஒரு பசியாக இருக்காருன்னு கேட்டதும் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததுனால என்ன பண்ணாங்க, கர்த்தர் அவங்கள பிளஸ் பண்ணாங்க. இந்த பஞ்சகாலம் முடிகிற வரையும் அவங்க வீட்டில் அந்த மாவும் எண்ணெயும் தீந்து போகவே இல்லை. கிட்டத்தட்ட 3.5 வருஷ காலமாக பஞ்சம் இருந்தது. அவ்வளோ காலமும் அவங்கக்கிட்ட மாவும் எண்ணெயும் தீந்து போகாமல் அவங்களும் அவங்களோட பையனும் திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க.
என்ன குட்டீஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு ரெண்டு பெண் இருக்குது ஸ்கூலில், இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பெண்ணு கூட இல்லை, இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஒரு பெண்ணை அவனுக்கு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கிறத எத்தனையோ பேர் இல்லாதவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து நம்ம அதை கொடுத்து ஷேர் பண்ணணும். அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து நல்ல சாப்பாடு இல்லாமல், துணி இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்து, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பழைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம அதை அவங்களுக்கு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை துணி இல்லாதவங்களுக்கு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா ஏசப்பா நம்மளை பிளஸ் பண்ணுவாங்க. என்ன குட்டீஸ், இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஓகே, இன்னொரு ஸ்டோரியோட அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். கற்றுக்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். லூக்கா 6:38. இன்னொரு தடவை பார்க்கலாமா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். லூக்கா 6:38. இன்னொரு டைம் பார்க்கலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். லூக்கா 6:38. லாஸ்ட்டாக ஒரு தடவை பார்க்கலாமா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். லூக்கா 6:38. That is in this program, at Jesus' name I pray.